வெள்ளையா இருந்தா ஹீரோவா ப்ரோ? வாய்ஸ் கிச்சு கிச்சுன் இருக்கு. பாட்டு எல்லாம் நல்லா இருந்துச்சு, பட் படம் கொஞ்சம் மொக்க, இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கு. அம்மா ஒரு வாட்டி பாக்கலாம். செம மொக்க ப்ரோ. ஐயோ ப்ரோ, அந்த படமா அது சாமி கிட்ட போட்டு செம்மையா தொல்லை பண்ணிட்டாங்க ப்ரோ. படமே கிடையாது ப்ரோ. கிரீடம் இஸ் சென்டிமெண்டல், இட் இஸ் நாட் அ குட், இட் இஸ் அ ஃப்ளாப். பயங்கர எக்ஸ்பெக்டேஷனா இருந்து, ஆனா பட் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப டிசாப்போயிண்டா இருந்து. காமெடி எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. படம் வந்து ரொம்ப போர் அடிக்குது, ரொம்ப ஸ்லோவா இருக்கு. பேரு மட்டும்தான் விவேகம், லாஜிக்கல் மிஸ்டேக் நிறைய இருக்குதுங்க. 3 வருஷம் வெயிட் பண்ணும் ப்ரோ, எதுவும் எதிர்பார்த்த அளவுக்குலாம் இல்ல. நம்ம கூட இருக்கிறவங்களை நாம பாத்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கிறவன் நம்மள பாத்துக்குவான். அந்த படம் ரொம்ப பிடிச்சது, அது ஒரு நல்ல லவ் ஸ்டோரி பிலிம், கண்டிப்பா அது நேஷனல் அவார்டு வாங்கும். காதல் மன்னனா அஜித் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. யாராவது பேசாமலே வில்லத்தனம் காட்டுவாங்களா? நம்மால் வேற லெவல் ப்ரோ. குமார்கலாம் ப்ரோ வேற லெவல் ப்ரோ. அஜித் ஏத்த சரியான ஹீரோயின் அது ஷாலினி மட்டும் தான் ப்ரோ. தலானா இதுக்கப்புறம் அஜித் மட்டும்தான். சிட்டிசன் படம் உண்மையான கதை நினைக்கிறேன், அஜித் சூப்பரா பண்ணிருக்காரு. ரெட்டி எனக்கு புரியும், எனக்கு பர்சனலா அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஆண்டியா ப்ரோல செம்மையா பண்ணிருந்தாரு. தலைக்கு வந்து தலை போல ஒரு மாசாங்க அட்டகாசமா இருந்துச்சு படத்துல. I didn't expect from Ajit this type of acting and this type of action in the in that movie. வில்ல வந்து ஒரு பிகெஸ்ட் கம்பேக் சொல்லலாம் தலைக்கு. ப்ரோ தலை கேரியர்ல இந்த மாதிரி ஒரு படம் இப்ப வரவே வராது. அது தரமான படம் ப்ரோ, சென்டிமெண்டான படம் ப்ரோ. அப்பா கான்செப்ட் அப்படி தர லெவல்ல இருக்கும். ஆ படம் சூப்பரா இருந்துச்சு, அதுவும் கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்துச்சு. விடாமுயற்சிக்குன்னு அப்டேட் எதுவும் வரல, பட் நாங்க எல்லாரும் ரொம்ப வெயிட்டிங்ல இருக்கோம், பயங்கரமான வெயிட்டிங்ல இருக்கோம். ஹாப்பி பர்த்டே தலை. ஹாப்பி பர்த்டே டு தலை. ஹாப்பி பர்த்டே தலை, நல்லா இருக்கணும் பாத்துக்கலாம். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே தலை. எங்க அம்மா இருக்கிற ரசிகளுக்காக நீங்க இன்னும் நிறைய படம் பண்ணணும். ஹாப்பி பர்த்டே தலை, நல்லா இருங்க. நீங்க நல்லா இருந்தா நாங்க நல்லா இருந்த மாதிரி ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். நீங்க உங்க விடாமுயற்சிக்காக நாங்க ரொம்ப வெயிட்டிங்ல வெயிட்டிங்ல இருக்கோம் தலை. ஹாப்பி பர்த்டே தலை. அஜித் குமார் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தலை. தலை அஜித் ஹாப்பி பர்த்டே. தலை ஹாப்பி பர்த்டே. உங்க படம் எல்லாமே நான் பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ ப்ளீஸ் இதே மாதிரி நல்லா சேஃபா டிரைவ் பண்ணுங்க, ரொம்ப ரேஸையும் கம்மியா பண்ணி ஓட்டுங்க. ஏன்னா அப்ப எங்களுக்கு ரொம்ப நாள் நீங்க நம்ம ரஜினி மாதிரி நீங்க ரொம்ப நாள் இருக்க முடியும். ஸோ ப்ளீஸ் ப்ளீ ஹாப்பி பர்த்டே தலை. ஹாப்பி பர்த்டே அஜித் சார். நாங்களாம் உங்களை பார்த்து வளர்றோம், உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் ஆகும். எங்களுக்கு ஒரு இந்த இண்டஸ்ட்ரிக்கான தேவை நல்ல படங்கள் எடுங்க, எங்களை ரொம்ப சந்தோஷப்படுங்க. ஹாப்பி பர்த்டே தலை. ஹாப்பி பர்த்டே தலை. தலைக்கு என்னோட விஷ் ஹாப்பி பர்த்டே தலை. ஹாப்பி பர்த்டே தலை. ஹாப்பி பர்த்டே தலை. ஹாப்பி பர்த்டே தலை. சார் ஹாப்பி பர்த்டே டு யூ, many more many more happy returns of the day. ஹாப்பி பர்த்டேக்கு நமக்கு ரொம்ப பெரிய ஃபேன், நல்லா இருக்கு. ஹாப்பி பர்த்டே அஜித். ஹாப்பி பர்த்டே தலை. தலை அஜித்துக்கு ஹாப்பி பர்த்டே. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே தலை. ஹாப்பி பர்த்டே தலை. லைஃப் லாங் நல்லா இருங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே தலை. ஹாப்பியா இருங்க, லைஃப் லாங் ஹாப்பியா இருங்க. எங்களை ரொம்ப என்டர்டெயின் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஹாப்பி பர்த்டே தலை.